இதுவரைக்கும் நம்ம வேங்கை வெற்றி விளக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புது வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு. தேசிய நெடுஞ்சாலை எண்ணச்சி 209 திண்டுக்கல் பொள்ளாச்சி வழியாக கோவை சாலையை இணைக்கும் பணி துவங்கப்பட உள்ளது. இதில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்தைச் சேர்ந்த ஆச்சிப்பட்டி, அனுப்புரம்பாளையம், கோமங்கலம், கோமங்கலப்புதூர், கிட்டாசூரம்பாளையம், கோளார்பட்டி, குருமபாளையம், நல்லாம்பள்ளி, ஒக்கிளிபாளையம், புளியம்பட்டி, திப்பம்பட்டி, ஊஞ்சவளம்பட்டி ஆகிய கிராமங்களிலிருந்து நிலங்கள் கையகப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. நிலங்களை அரசு கையகப்படுத்தும் இந்த கிராமங்களில் 90 விழுக்காடு விவசாய நிலங்களாக இருப்பதால் விவசாயிகள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். விவசாய நிலங்களில் விவசாயிகளின் வாழ்வாதாரமான குடியிருப்பு வீடுகள், கிணறுகள், ஆழ்குழாய் கிணறுகள், தென்னை மரங்கள் ஆகியவை உள்ளடங்கியதாகும். மேல்கண்ட பூமிகள் அனைத்தும் பிஏபி பாசன திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற பூமிகளாகும். விளைநிலங்களை அரசு கையகப்படுத்துவதை விவசாயிகள் ஏற்க மறுத்து கதறி எழும் காட்சி நெஞ்சை உருக்குகிறது. நடக்க முடியாதுங்க, எந்த வேலைக்கு போறது இல்லைங்க, எந்த உதவியுமே எங்களுக்கு இல்லைங்க. அதுவும் இல்லாம இந்த ரோட்டை போட்டு காட்டு பிடிக்கிட்டு போயிட்டு இல்ல வந்தவா வந்தவா கண்டிப்பா ரோடு வர வைக்க கூடாதுங்க. எனக்கு என்ன வேசன்னு தெரியல, காடு இருக்குத கொஞ்சம். பாட்டம் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாருங்க, அப்புறம் எங்கள் அப்பாரும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இப்போ எங்கள் அப்பா விவசாயம் பண்ணாருங்க, அப்போ நாங்களும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோமுங்க. மாமன், மச்சன், அண்ணன், தம்பிகளுக்கு எல்லாத்துக்கும் 2 ஏக்கரா ஒரு கிணறுங்க, வீடு இருக்குதுங்க. அந்த விவசாயத்தை நம்பித்தான் நாங்கள் வாழ்தாரமே இருக்குதுங்க. எல்லாம் இந்த தலதாம்புகள் வச்சு எதோ மார்க்கெட்டில் கொண்டு போய் காய் கசங்கள் வச்சு விற்றுட்டு வியாபாரம் பண்ணிவிட்டு குழந்தைகள்லாம் 2 குழந்தைங்க இருக்குதுங்க, அதை வச்சுட்டு வாழ்தாரமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோமுங்க. இப்போ டோட்டலாக இந்த 2 ஏக்கராவும் கிணறு வீடுகளும் போயிட்டா நாங்கள் வாழ்கிறக்கு வழியத்து போக வேண்டிய நிலைமை இருக்குதுங்க. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம இதாக இருக்குதுங்க. இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு எத்தனை பணம் கொடுத்தாலுமே, எங்களுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு பணம் வேண்டாங்க, எங்களுக்கு விவசாயம் தான் வேணுங்க. இது மாற்றுப்பாதை ஏதாவது பண்ணணும் பண்ணிக்க வேண்டியதானுங்க. எங்களுக்கு வந்து விவசாய பூமி தான் வேணுங்க, வேறு வழியே இது இல்லைங்க. விவசாயத்தை பற்றி வேறு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி விவசாய பூமி எடுத்தாங்கன்னா ஒட்டு மொத்தமாக 150-200 மக்கள் இந்த ஏரியாவில், 25 விவசாயி, சின்ன சின்ன விவசாயி வாழ்றீங்க, தற்கொலைக்கு தக்கல் தள்ளப்பட்டாங்க. இந்த ரேஷன் கார்டுங்க, ஆதார் கார்டையும் கொடுத்து போட்டுங்க, நாங்கள் தற்கொலை பண்ணி சாகரமுங்க. என்ன பண்றது, அந்த புறம் பாதி இந்த புறம் பாதி நிக்கிறதுனால எங்களோட விளைவாதாரம் பூராமே பாதிக்குது. இந்த பாதி ரோடு போறதுனால பாதி வெள்ளாமைய நாங்க அது என்ன பண்றதுன்னு தெரியாம போக முடியாம நாங்க தவிக்கிறோம். இதுல போர் அடிபடுது, கிணறு அடிபடுது, எங்க வாழ்வாதாரமே பூரா அடிபடுது. இனி இதுக்கு என்ன வழி? எங்களுக்கு இந்த ரோடு போறது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எது, இதனால வரை எங்களுக்கு எந்த சலுகை விவசாயி கிடையாது. ஆனா எங்கிட்ட விவசாயிட்டு இருக்குது, வாழ்வாதாரத்துக்கு குடுங்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. எங்க நிலைமைக்கு என்ன பதில்? நாங்க யாரு கிட்ட போய் கேக்குறது?
ஒரு ஆபீசர் வந்தா போலீஸ் அதிகாரியோட வந்து அவங்க நிலத்தை எடுக்கிறாங்க. எங்களுக்கு பாதிக்கப்படும் போது நாங்க ஆறு கட்ட போய் சொல்றது எங்களுக்கு யாரு கிடையாது. இதுக்கு ஒரு வழி வேணும் எங்களுக்கு. நடு பூமிக்குள்ள எங்களுக்கு ரோடு போகும்போது ரெண்டு சைடும் ரெண்டு பிளவா போயிருது. எங்கள் பாதி பூமியை நாங்கள் என்ன பண்ணுறது? விவசாயிகள் வந்து எந்த கவர்மெண்ட்டும் எங்களை ஒரு ஹெல்ப் எங்களுக்கு பண்ணுறது இல்லை. மாநில கவர்மெண்ட்டும் மத்திய கவர்மெண்ட்டும் எதுவும் பண்ணுறது இல்லை. அடுத்தது என்னென்னா, இன்றைக்கி அவங்களுக்கு என்ன தேவையோ எங்கள்கிட்ட வேணுங்கிறத எடுத்துக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு என்ன தேவை எங்கள் நிலைமையை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ரெண்டே பிள்ளையில படிக்க வச்சுருக்குது, அதுக்கு வேலை கிடையாது. கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியில் இந்த ஏரியா தான் பூரா கொஞ்சம் தென்னை மரம் நல்லா ஏதோ கொஞ்சம் தேங்காய் உழுகிற ஏரியாவை பார்த்து எடுத்துட்டு போனா விளைவாதாரம் பூரா பாதிக்குது. பூரா விளைநிலம் பூரா பாதிக்கும் போது நாளைக்கு எங்களோட நிலைமை என்ன ஆகும்? யாருக்கிட்ட போய் முறையிடுறது? எங்கள் கஷ்டத்தை யார் கேட்குறாங்க? நாங்களும் மத்திய கவர்மெண்ட் மாநில கவர்மெண்ட் ஓட்ட குத்துறோம். அவங்க எடுத்துட்டு அதோடு போனாங்கன்னா மற்றபடி எங்களை விவசாயத்தை ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஐடென்டி கார்டு எல்லாம் வாங்கிட்டோம். இந்த நெட்டில் இருக்கிற விவசாய நிலத்தை அப்படியே விட்டுட்டு அவங்க போனாங்கன்னா சரி. நாங்கள் யாருக்கும் எந்த இதுவும் பண்ணல. அவங்களும் எங்களுக்கு தொல்லை கொடுக்காம விவசாயம் பூரா தற்கொலை பண்ண வேற வழி இல்லை. எங்களுக்கு தொழிலும் செய்யாது, தற்கொலைக்கு தான் வருவோம். எங்களோட ஆதார் கார்டு கண்டிப்பா ரேஷன் கார்டெல்லாம் வேணும். கவர்மெண்ட் எடுத்துட்டு ஒதுங்கி சொல்லுங்க. நாங்களும் அவங்ககிட்ட எந்த ஹெல்ப்புக்கு போகல. எங்களையும் தொல்லை கொடுக்காம அவங்க ஒதுங்கிட்டாங்கன்னா சரி. நடக்க போகுது கவர்மெண்ட் சொல்லிட்டு வெளியே போறதுதான். கவர்மெண்ட் தப்பிச்சுட்டு ஓடுறதுதான். ஓட்டு வாங்கிலேயே பூரா கேப் மாதிரிதானே பேசிட்டே தான் ஓட்டை வாங்குறாங்க. ஒரு சிலர்கிட்ட ஏமாத்தி காசையும் வீசிக்கிறாங்க. ஓட்டை ஜெயிச்சுட்டு அவன் அவன் பாட்டில் போயிடறாங்க. அவங்க குடும்பத்துக்கு தேவையான சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமை அதுதானே. நம்மள யாரு யோசிக்கிறா? அரசியல்வாதி தான் இன்னைக்கு நாட்டில் வாழ்கிறாங்க. நம்மள மாதிரி பாமர மக்களை எங்கே வாழ விடுறாங்க? ஆ ஆ